லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாத் டப்பில் வந்து ரெண்டு பேருமே விழுந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க ரூமில் உட்காந்து டயக்ராம் வரையலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைஞ்ச டயக்ராம்லாம் எடுத்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. வியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிருந்துருக்கும், என்ன இவ்வளோ தான் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே ரீச் ஆகணும்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் வந்து பாத் டப்பில் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து விழுந்தது வந்து ஞாபகத்துக்கு வரும். உடனே அதை நினச்ச உடனே சரி அதை வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இன்ஸ்பயர் ஆகி அதை வந்து பயங்கரமாக அப்படியே நிறைய கதைகள் கற்பனை பண்ணி அப்படியே வந்து கார்ட்டூன்லாம் நிறைய வரைய ஆரம்பிச்சிடுவாங்க. வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கதவை தட்டுவார். அதுக்கப்புறம் போய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே வந்து உட்காந்து பார்த்துருவார். அப்போ ஹீரோயினும் கவனிச்சிருவாங்க, அச்சோ பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இவரை வரைஞ்சி வச்சுருந்துருப்பாங்க. இவர் மாதிரி இருக்காது பட் இருந்தாலும் ஸ்டோரி வந்து இவரோட இவங்க ஸ்டோரியாக தான் இருந்திருக்கும். ஹீரோவும் வந்தோடனே அதை கவனிச்சுருவார் பட் பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சம்திங் கோடிங் மாதிரி ஏதோ நிறைய டைப் பண்ணி கொஞ்சம் நேரம் டைப் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் வந்து அவங்க ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலரி கிரெடிட் ஆகிருந்திருக்கும். ஆஹா ஜாலி, சேலரி கிரெடிட் ஆகிடுச்சு, என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறைய யோசிச்சு பார்ப்பாங்க. கார்ட்டூன் புக்கு இமேஜஸ்லாம் நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து ஹீரோ வந்து எனக்கு வீல் சேர் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னது வந்து ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட்டில் நிறையா சர்ச் பண்ணி ஒரு வீல் சேர் வந்து ஆர்டர் போடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனிக்கு ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் வந்திருப்பார். அதாவது இவ்வளோ நாளாக வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிருந்திருப்பார், வந்திருப்பார், எல்லோரும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இன்றைக்கி நைட் வந்து என்னோடய டின்னர் வந்து நான் அவங்க எல்லாருக்கும் டின்னர் தரேன், அதனால் எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் கொண்டு வந்து அவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு கண்டிப்பாக நீ வந்துரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே வந்து ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் வந்து டின்னர் வந்து எல்லோரும் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோயின் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை உன் வீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்கல, நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோயின் கூட வேணான்னு சொல்லுவாங்க, இல்லை வா நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வரை கூட்டிகிட்டு வந்துருவார். கீழே வந்து ஹீரோ அவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ லேட் ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார் சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் கீழே எட்டி பார்ப்பார். ஹீரோயின் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து போக விட மாட்டார், நின்று பேசுவார். நீ வந்து டெலிவரி ஏன் டெலிவரி கேர்ளாக ஒர்க் பண்ணிட்டு அங்கே எங்கேயும் போயிட்டுருக்க, பேசாமல் ஏன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிடு, புக்ஸ் கீப்பிங்கில் வந்து நம்ம வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோயினுக்கு வந்து அது பிடிக்காது, இல்லை எனக்கு வந்து இந்த ஜாப் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்ப போவாங்க. இல்லை நீ போகாத ஒரு நிமிஷம் உனக்காக ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெட் கலர் ரோஸ் புக்கை எடுத்துகிட்டு வந்து இந்த அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ மேலே நின்று கவனிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குது டக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, எவ்வளோ நாளாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் கேட்பார். ரெண்டு நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு நாள் தான் நான் ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். எங்கே இருக்கா, மேலே தான் இருக்கானா, அவங்க கூட தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை இல்லை அவன் என் கூட இல்லை, அப்ராடில் இருக்கான், நாங்கள் ரெண்டு பேரும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னால் ரொம்ப நாள் நினச்சிருக்காது, இருந்தால் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் அதை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த பொக்கையை கீழே போட மனசுலாம் மேலே கொண்டு வருவாங்க. ஹீரோ வந்து அமைதியாக படுத்துக்குவார். ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வந்து வேசஸ் தேடிக்கிட்டு இருப்பாங்க, கிடைக்காது. ஹீரோ கிட்ட வந்து கேட்பாங்க, நீ பாத்தியா நம்ம வீட்டில் ரெண்டு இருந்துச்சு, ரெண்டு வேசஸ் இருந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேறு வேலை இல்லையா, அதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கப்பனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே தானே இருந்துச்சு, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எதுவுமே பண்ணால் உள்ளே போயிருவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா படுத்திருப்பார்ல, போத்தி படுத்திருப்பார், அந்த போர்வைக்கில் ஒழிச்சு வச்சுருந்துருப்பார். அதை ரெண்டுமே விட்டாய் அந்த பூக்களை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் தூங்கிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிரும். ஹீரோ எந்திரிச்சு பார்ப்பார், ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, சரி இங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து உள்ளே வருவாங்க, ஒரு பெரிய பார்சல் இழுத்துக்கிட்டு வருவாங்க. என்னது அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கப்புறம் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர் வந்து டெலிவரி ஆகிருந்திருக்கும். பத்தியா உனக்காக நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எந்திரிச்சு நின்று பார்ப்பார், இதுவா இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் ஜெர்மனியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் நீ தானே கேட்ட, ஜெர்மனிலேருந்து வேணும்னு, இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் ப்ராண்ட் தான் இருந்திருக்கும். அவங்க ஆன்லைனில் அதை வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் ஜெர்மனின்னு எழுதியிருந்திருப்பாங்க, அதை நம்பி வாங்கியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பார், இதான மேனுவலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மேனுவல் தான் ப்ளீஸ், என்கிட்ட வந்து அவ்வளோதான் பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானே தள்ளி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அங்கே எங்கேயும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நான் இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் கீழே போட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. இந்த பூவையும் தூக்கிட்டு போயிடும், எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆமாம் அதை வச்சுருந்து என்ன பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்களையும் தூக்கிட்டு போயிடுவாங்க, கீழே போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் வந்து சோகமாகவே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணிடுவார்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூவி டிக்கெட் எடுத்து கொடுப்பார். நான் வந்து இன்றைக்கி மால் போயிருந்தேன்னா அப்போ சும்மா சுற்றி பார்த்து வரலான் போயிருந்தேன், அப்போ அங்கே வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி நடந்துச்சு, அங்கே நான் ஜெயிச்சனால எனக்கு வந்து இந்த மூவி டிக்கெட் வந்து ப்ரைஸாக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நீ எவ்வளோ லக்கி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி டிக்கெட்லாம் வாங்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி நீ போய்ட்டு உனக்கு தான் டிக்கெட் கிடச்சிச்சில அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் டிக்கெட் ரெண்டு இருக்குதே, நான் ஒருத்தன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி அப்போனா இன்னொன்று என்கிட்ட கொடுத்துறேன், நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு இதை கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ திட்டுவார், இந்த சின்ன டிக்கெட்டை கூட நீ விப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ பணம் பணம் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க.
இதை வந்து என்னோடய கிஃப்டாக வச்சுக்கோ நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து டைம்லாம் சொல்லிடுவார், ஹீரோ ஃப்ரைடே வந்து ஈவினிங் 8:00 நீ வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோயின் வந்து நான் அவைலபிள் இல்லையே அப்போது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு டைம் நான் சொல்லிட்டேன், நீ வர்றது வர்றது ஒன்றது இஷ்டம், நீ வந்து தான் ஆகணும், ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க, ஃப்ரைடே வந்து இன்றைக்கி ஈவினிங் 8:00 போயெல்லாம் வேலையை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து திடீர்னு நிறைய பார்சல்ஸ்லாம் வந்து புதுசாக இறங்கிருச்சு, வேலை இருந்தவங்க எல்லாருமே நேரமே வீட்டுக்கு போயிட்டாங்க, நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம், ப்ளீஸ் நீ என்னை விட்டுட்டு போயிடாத, எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் டைம் பார்ப்பாங்க, அப்போ வந்து கொஞ்சம் ஒரு 6:30 அந்த மாதிரி தான் இருக்கும். சரி நான் வேணால் கொஞ்சம் நேரம் தான் இருப்பேன், அதுக்கு மேலே இருக்க மாட்டேன், நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஹீரோ பார்த்திங்கன்னா மாலில் வந்து பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிற மூடில் வந்து டைம் போகிறதே தெரியாது, அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு இங்கே வந்து மூவிக்கெலாம் கூப்பிட்டுருவாங்க, ஹீரோயின் வந்து கடைசி வரைக்கும் வரவே மாட்டாங்க, ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடும், அப்படியே அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் டைம் பார்ப்பாங்க, 10:00 ஆயிருந்திருக்கும். ஐயோ டைம் ஆயிடுச்சே, நான் வந்து மூவி போகலான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக படமே முடிகிற டைம் அது, நீ போகிறக்குள்ள மூவியே முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போவாங்க, வீட்டில் வந்து ஹீரோ இருக்க மாட்டார். ஐயோ எங்கே போனாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு ஓடி வருவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கே உட்காந்தாரோ அப்படியே அங்கே நேதான் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாரு. ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சங்கட்டமாயிரும், ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பேசுவாங்க. பட் அவருக்கு வந்து கோவமே பட மாட்டார், சிரிச்சுக்கிட்டு தான் பாப்பாரு, இவங்களாம் சிரிப்பார். அதுக்கப்புறம் வந்து சரி வீட்டுக்கு போகலாவா அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு கிளம்புவார். ஹீரோயின் வந்து நான் விட மாட்டாங்க, நீ இருங்கீர் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துருவாங்க. நீ ஆசைப்பட்டு பார்க்கலாம்னு நினச்ச படத்தை நான் எப்படி மிஸ் பண்ணிடுவேன், வா ரெண்டு பேர் சேர்ந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்ப்பாங்க. தியேட்டர்லேயே மொத்தமே இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் உட்காந்து அந்த படத்தை பார்ப்பாங்க, நைட் ஷிஃப்ட்க்கு வந்து யாருமே வந்திருக்க மாட்டாங்க. உட்காந்து அப்படியே ஜாலியாக படம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோயின் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போவாங்க. நம்ம ஹீரோ அப்போ கூப்பிடுவார், ஆன்சி நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார், சம்திங் ஏதோ சொல்லலாம்னு சொல்லி கூப்பிடுவார். பட் ஆனால் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார், ஒன்றும் இல்லை நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயினும் வந்து எதுவுமே தெரியாமல் தூங்க போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்ப்பாங்க, ஹீரோ இருக்க மாட்டார், கிச்சனில் இருக்கானு போய் பார்ப்பாங்க, அங்கே இருக்க மாட்டார், பாத்ரூம்லேயும் தேடுவாங்க, அங்கேயும் இருக்க மாட்டார். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் வரும், மொதல் நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருப்பார் ஏதோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து சொல்லியிருந்திருக்க மாட்டார். என்ன சொல்லணும்னு நினச்சான், அப்போ வந்து நிஜமாலுமே அவன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டானா, அதை சொல்கிறதுக்காக தான் நேற்று நைட் என்னை கூப்பிட்டானா, அப்போ அந்த மூவி டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஃபேர்வெல்க்காக எனக்கு கொடுத்த ப்ரெசென்ட்டாக என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நிம்மதியே இருக்காது, ஆஃபீஸ்லேயுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து கவனம்லாம் அவர் மேலே ஏதோ இருக்கும், என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்சல் எடுத்துகிட்டு டெலிவரி பண்ண போகலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெக்கர் வந்து முன்னாடி நின்று, எனக்கு பசிக்குது ப்ளீஸ் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்பார். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வந்து பிச்சை எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ரொம்ப ரொம்ப பயந்துருவாங்க, இப்படி இது நிலமை வந்துருமோ அவனுக்கு, ஏன்னா அவன் யார் என்ன அவனுக்கு வந்து ஞாபகம் மறதி வேறு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேகமாக ஆஃபீஸ்க்குள்ள ஓடி நன்னால் வந்து இன்றைக்கி டெலிவரியெலாம் கொடுக்க முடியாது, எனக்கு வந்து லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டு அங்கேருந்து ஓடி வந்து ஹீரோ தேடலாம் அப்படின்னு சொல்லி தேடிவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் பார்க்க போயிருப்பார், ஒரு சேரிட்டி ஹோமில் வந்து அந்த டாக்டர் இருப்பார், போய் கூப்பிடுவாங்க. வந்தோடனே பார்த்துட்டு தெரியும்டா நீயா தான் இருப்பனு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்வார். என்னை கண்டுபிடிச்சியா நீ அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ கேட்பாங்க. தெரியும், நான் வந்து வெட்னஸ்டே இந்த சேரிட்டி ஹோமுக்கு வருவேன் அப்படிங்கிறது உன்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி கேவலமாக ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கோடிங் மாதிரி போட்டு மெசேஜ் அனுப்புறதுலேயும் உன்னை தவிர வேறு யாரும் இந்த வேலையை பண்ண மாட்டாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டே நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காலில் எப்படிரா இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டது என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு என்வலப் மாதிரி எடுத்து ஹீரோ கையில் கொடுப்பாங்க, ரிசல்ட் வந்துருச்சு இந்த அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேடா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுக்கிட்டு உன்னோட வாலெட் கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பார். அந்த பையன் வந்து அதாவது டாக்டர் வந்து வாலெட் கொடுக்க மாட்டார், குடுறா முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுவார்னா அவர் பர்சுக்குள்ள இருக்க பணத்தை ஃபுல்லாக எடுத்து அவரோட பாக்கெட்டில் வச்சுக்குவார். ஏய் என் பணம்டா அது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரும் கேட்பாங்க. ஐலி கிட்டே கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். ஐலி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட செக்ரட்டரி, அந்த ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா கார்லாம் ஓட்டிட்டு வந்திருப்பாங்க, அந்த லேடி பேர் தான் ஐலி. அவகிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோடனே நம்ம டாக்டருக்கு வந்து அப்படியே பல் பெரிய மூஞ்சியில் சரி சரி அப்படின்னா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அந்த டெஸ்ட் எடுத்து பார்ப்பார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டாக இருக்கும், அதாவது அது வந்து நம்ம ஹீரோயினோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவரோட லேப்டாப்பில் ஹீரோனோட ஃபோட்டோ இருந்துச்சு. இந்த பொண்ணுக்கு வந்து அப்படின்னா நம்ம அப்பா வந்து அதாவது ஒருத்தர் வந்து சொல்லியிருந்திருப்பார், அதாவது அவங்களோட லாயர் சம்திங் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஷேர் போகும் கண்டிப்பாக, ஏன்னா அவங்க வந்து ஹீரோட அப்பா வந்து இந்த நம்ம ஆன்சினை வந்து தேடிக்கிட்டு இருந்திருப்பார், இந்த பொண்ணை வந்து பிரசிடென்ட் தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அம்மா வந்து அதாவது வந்து அவங்க அம்மா இப்போ வந்து உயிரோடு இல்லை, பட் இருந்தாலும் நம்ம கம்பெனியிலேருந்து ஒரு 5% சார் வந்து அந்த பொண்ணுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பொண்ணு வந்து எங்கள்
எங்கள் அப்பாவோட செல்ல குழந்தையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. அதை பற்றிலாம் எனக்கு தெரியல, ஆனால் அவங்க அப்பா வந்து இந்த போல தேடிக்கிட்டு இருக்காருன்னு மட்டும் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயினோட ஃபோட்டோவை காமிச்சு நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லியிருந்திருப்பார். அவர் ஹீரோயினோட வந்து ஆக்சுவலாக ஹீரோ ரொம்ப நாளாகவே தேடிக்கிட்டு தான் இருந்திருப்பார். பட் ஆக்சிடென்ட்டெல்லாம் நம்ம ஹீரோயினே வந்து ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் அப்போ கூட ஹீரோயின் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க மாட்டார். ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ மாதிரி சம்திங் ரொம்ப நாளைக்கு எடுத்து முன்னாடி எடுத்த ஃபோட்டோ மாதிரி இருந்திருக்கும். பட் ஹாஸ்பிட்டலில் வந்து உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்திருப்பார்லே, அப்போ பார்த்திங்கன்னா வால்பேப்பராக அதே ஃபோட்டோவை வச்சுருந்துருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவார். அதனால தான் அவர் வந்து அம்னீஷியா வந்த மாதிரி நடிச்சிருந்திருப்பார். இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோடனே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஃபோட்டோ கூட எடுத்து பார்த்துருந்துருப்பாரு. ஸோ அந்த ஒரு டவுட்டில் தான் ஹீரோயின் வந்து தன் அப்பாவோட பொண்ணு தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அவங்க ப்ரெஷ்ஷை கூட வந்து டாய்லெட்டில் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். அது வந்து பொய்யாக இருந்திருக்கும். டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காக வந்து அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து கொடுத்துருந்துருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே ஹீரோயின் பில் கட்ட போயிருக்க டயத்தில் வந்து நர்ஸ்கிட்ட ஃபோன் வாங்கி நம்ம ஐலிக்கு வந்து கால் பண்ணியிருந்திருப்பார். ஐலி அப்போ தான் அங்கே கடலில் வந்து கார் தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆக்சிடென்ட் ஆன இடத்துல. அப்போவே தனியாக இருக்கும்போதே வந்து கால் பண்ணியிருந்திருப்பார். நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்களா எங்கே இருக்கீங்க நல்லவேளை நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது வந்து என் அண்ணன் தான் பண்ண இந்த வேலையை பண்ணானா, என்னை வந்து துரத்துனது அவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கன்ஃபார்ம் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அவங்க ஆட்கள் வந்து நாள் முழுக்க என்னையும் தேடிக்கிட்டு இருக்காங்க, என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் உங்கள் அண்ணன் தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஐடி சொல்லுவாங்க. ஏதாவது ப்ரூஃப் இருக்கு அவனால் ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பார். ப்ரூஃப் எதுவுமே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து உங்கள் முன்னாடி வரமாட்டேன், ஆனால் நான் உயிரோடு தான் இருக்கேன். பட் இப்போ வந்து என்னை வந்து ஷோ அப் பண்ணிக்கவே மாட்டேன், நான் வந்து மறைமுகமாக இருக்க போகிறேன். நீ விட்டுரு, என்ன முடிவு எடுத்தாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க, நான் இறந்தேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல. அதுக்கு மேலே அடுத்தடுத்து அவன் வந்து என்ன முடிவில் இருக்கான், என்ன பண்ண காத்திருக்கான் அப்படிங்கிறது வந்து இனிமேல் ஆஃபீஸில் வந்து கண்காணிச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அப்போவே வந்து ஐலிக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பார். ஸோ இப்போ வந்து ஐலிக்கும் தெரியும் ஹீரோ உயிரோட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கூட கேட்பாங்க, அரேஞ்ச் பண்ணிட்டா நீங்கள் வந்து எங்கேயோ தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நானே ஒரு இடம் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து பிளாக்மெயில் பண்ணியிருந்திருப்பார். ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் அப்பாவோட பொண்ணு கிடையாது, டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகியிருந்திருக்காது. ஹீரோ அதை பார்த்துட்டு நல்ல வேலை வந்து எங்கள் அப்பாவோட செல்ல பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலிக்கு வந்து கால் பண்ணி பேசுவார். தனியாக ஒரு இடத்துல வந்து 1 ரூபி காயினில் வந்து பேசுவார். ஐலி என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி வந்து நிறையா வந்து போட்டிக்கு வந்துட்டாங்க, ஹீரோ வந்து இகாமர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு, புதுசாக ஒரு இகாமர்ஸ் கம்பெனி வந்து நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து அவங்க பக்கம் ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டபுள் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி சொல்லி அவங்க சைடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளோட லேபர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க சைட் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என் அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏதோ ஒரு ஹேக்கிங் வந்து நடந்திருக்குது, நீங்கள் கொடுத்த ஐபி அட்ரஸ் மூலமா நாங்கள் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சம்திங் ஏதோ பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஹீரோ வந்து சரி நம்ம பிளான் படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பார். ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சினை பற்றி ஏதாவது எங்கள் அண்ணன், ஏன்னா வந்து அவங்க அப்பா வந்து அந்த ஷேர் வந்து கம்பெனியோட ஷேர் வந்து ஆன்சினுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்திருப்பார். இந்த விஷயம் வந்து ஹீரோட அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அண்ணனும் வந்து ஆன்சின் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து தேடிக்கிட்டு தான் இருப்பார். இன்னும் தேடுறானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் இன்னும் உங்கள் அண்ணன் வந்து ஆன்சினை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வந்து ஆன்சினை பற்றி எந்த ஒரு விஷயமே வந்து தெரியக்கூடாது, தெரியாத மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்வார். கவலைப்படாதீங்க நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோன்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே அந்த ரூம் அந்த ஒரு பில்டிங் விட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா தூரத்தில் வந்து ஹீரோயின் வந்து இவரை தேடிக்கிட்டு ஓடுறதை வந்து கவனிச்சிருவார். அதுக்கப்புறம் பின்னாடியே போவார், அவரும் ஹீரோயின் பின்னாடியே போவார். பட் வந்து அவர் இருக்கிறத வந்து காமிச்சிக்க மாட்டார். ஹீரோயின் வந்து ரொம்ப டென்ஷனாக ரொம்ப பதட்டமாக அங்கே இங்கே பஸ் ஸ்டாப்பு அப்படி இப்படி நிறைய இடம் வந்து தேடுவாங்க. இவரும் வந்து பின்னாடியே போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஏரியா மாதிரி ஒன்று இருக்கும், தீம் பார்க் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், அங்கே வந்து போய் நின்று எங்கே போயிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடுவார், பின்னாடி வந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிரும், இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவர் வந்து எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டே இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு வண்டி வரும், அதாவது வந்து ஒரு ஸ்கேட்டிங் சைக்கிள் மாதிரி சம்திங் ஒன்று வந்து ஓட்டிகிட்டு வர்றவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து ஹீரோயின் மேலே நேராக விட வருவார். அப்போ ஹீரோ அதை கவனிச்சு ஹீரோயின் வந்து இழுத்துருவாரு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கும்போது பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து நேராக போய் ஹீரோ மேலேயே விழுந்துருவாங்க, அவரோட மடியிலேயே வந்து விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வேகமாக எந்திரிச்சிட்டு அவருக்கு பின்னாடி பார்ப்பாங்க. அவரோட வீல் சேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கும். இது எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு ஒரு பணம் கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து போச்சு, ஓனர் வந்து இப்போ பணம் கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ இது இருக்கல நீயே கொடுத்துரு அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் என்ன உன்னோட ஏடிஎம் மிஷினா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அண்ணனை காட்டுறாங்க. அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும், ஒரு இமேஜ் வந்து வந்திருக்கும். அதாவது ஹீரோயின் பின்னாடி ஹீரோ போயிருந்திருப்பார்லையே, அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து அவனை வந்து ஹீரோ வந்து ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்து அவங்க அண்ணனுக்கு அனுப்பிச்சிருவாரு. நீங்கள் பாருங்களேன் நான் இன்னைக்கு ஒரு ஆளை பார்த்தேன் அவங்க தம்பி மாதிரியே எனக்கு தெரிஞ்சது, பட் இருந்தாலும் வந்து பின்னாடி என்னால் ஃபாலோ பண்ண முடியல தொலைச்சிட்டேன், எதுக்கும் நீங்கள் செக் பண்ணுங்க
அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை வந்து அவங்க அண்ணன் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பான், உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சு நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்